அச்சலைவு சுழற்சியை புரிந்து கொள்ளலாமா? ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நாம ஒரு எளிமையான கருவி மூலமா ஒரு பெரிய அறிவியல் உண்மைய தெரிஞ்சுக்க போறோம். அது என்னன்னு பார்க்கலாமா? வாங்க. இங்க நீங்க ஒரு கண்ணாடி டம்ளர்ல ஒரு குச்சியில சொருகி வச்சிருக்கிற ஒரு பிளாஸ்டிக் காற்றாடியத்தான் பாக்குறீங்க. இந்த காற்றாடி அதோட அச்சில இப்படி சுழலுது. இப்படி இந்த காற்றாடி ஒரு சுழற்சி சுற்றி முடிக்கும் போது அது ஒரு பெரிய கூம்பை உருவாக்குது. பாத்தீங்களா, இந்த சுழற்சிக்கு ஆங்கிலத்துல பிரெசிஷன்னு சொல்லுவாங்க, அதாவது அச்சலைவு சுழற்சின்னு சொல்லுவாங்க. இத செய்யறதுக்கு நமக்கு ஒரு கூர்மையான மரக்குச்சி, ஒரு பிளாஸ்டிக் காற்றாடி மற்றும் ஒரு கண்ணாடி தேவை. இந்த காற்றாடி 16 வெட்டுக்களை கொண்ட ஒரு கடினமான பிளாஸ்டிக் தட்டுல செய்யப்பட்டிருக்கு. இதோட விசிறி கத்தி மாதிரி இப்படி வெட்டி அந்த வெட்டுக்களை இப்படி திருப்பி முறுக்கி விடணும். காற்றாடியில இந்த மாதிரி கூரான குச்சிய பொருத்தி அழுத்தணும். குச்சி மற்றும் காற்றாடிய எடுத்து கண்ணாடி டம்ளர்ல வைங்க. குச்சியோட கீழ் முனை கண்ணாடி டம்ளரோட அடி விளிம்புல சாய்வாக இருக்கிற மாதிரி வைங்க. இந்த அமைப்பை அப்படியே எடுத்து கொண்டு போய் மின்விசிறிக்கு கீழே வைங்க. காற்று பட்டதும் காற்றாடி வட்டமாக சுழலுது. பாருங்க, இந்த சுழற்சிக்கு பேர்தான் பிரிசிஷன், மற்றும் தமிழ்ல அச்சலைவு சுழற்சின்னு சொல்லறோம். அச்சலைவு சுழற்சின்னா ஒரு சுழலும் பொருளோட சுழற்சி அச்சில் ஏற்படும் மாற்றம்தான். இருபத்து 6000 ஆண்டுகள்ல நம்மோட பூமி உருண்டையில பனி நிறைந்த துருவ பகுதிகளாக மாற பூமியோட இந்த அச்சலைவு சுழற்சி தான் காரணம். சூரியன் மற்றும் சந்திரனோட ஈர்ப்பு விசையால தான் பூமிக்கு இந்த அச்சலைவு சுழற்சி ஏற்படுகிறது. ஹிப்பார்க்கஸ் என்பவர்தான் முதன் முதலில் பூமியோட இந்த அச்சலைவு நிகழ்வை கிமு 130ல கண்டுபிடிச்சாரு. இந்த விளையாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்களும் இந்த மாதிரி வீட்டிலேயே செஞ்சு பாருங்க. பாய் குட்டீஸ். இதுக்கு என்ன காரணம்னு பார்க்கலாம். மின் விசிறி அல்லது காற்று வீசும் திசையில் கோண கத்திகளை கொண்ட பிளாஸ்டிக் முன் தள்ளியை வைக்கும் போது அதற்கு முன்னும் பின்னும் காற்றழுத்த வேறுபாடு ஏற்படுகிறது. இந்த அழுத்த வேறுபாடு பிளாஸ்டிக் முன் தள்ளியை சுழல வைக்கிறது.